பஸ்ல நல்ல கூட்டம் இருக்கு, நமக்கு சீட் கிடைக்கும். நாம தான் ரிசர்வேஷன் பண்ணிருக்கோம்ல. சர்வீஸ் எல்லாம் ஓகே தான், தண்ணியே கொடுக்காதவனுங்க சீட் கொடுத்துருவானுங்களா? என்ன ஒரு போலீஸ் படைய நிக்குதுங்களா? போலீஸ் ஆபீசர் தான் கண்டக்டரா? நோ எல்என்டி பஸ்ல என்னடா சொல்றாரு? வாட்ஸ் அ ப்ராப்ளம் சார்? நோ யாக்கே மாட்டறதில்ல மச்சி, நீ கொஞ்சம் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அதாவது சார், எங்களுக்கு வந்து நோ கன்னடா, ஒன்லி தமிழ், லிட்டில் இங்கிலீஷ், யூ டாக், ஐ டாக். என்ன மச்சா நான் சொல்றது? நீவு சத்தியவாதி ஹேலு? நீவு பாகிஸ்தானி உக்ரவாதி ஹேனு? சார் நாங்க தீவிரவாதிகள், நாங்க இந்தியன் நேஷனல்ஸ் சார். நாங்க வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி, நாங்க டீசன்ட் பார்ட்டி சார். சார் நான் ஏனியனு பேக்ல ஏனிதே சார். அது வந்து சார், நாங்க வந்து நாங்க என்னன்னா, நாங்க ஷூட்டிங் பார்ட்டி சார். தீவிரவாதிகள் இந்த நன்றியை மறக்கவே மாட்டேன் சார். நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனையா இருக்கும். எந்த ஊருக்கு போறீங்க? நாங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போறோம் சார். என் பேரு சதீஷ், நாங்க ஒரு ஸ்டுடியோ நடத்திட்டு இருக்கேன். இது என் அசிஸ்டன்ட் சுந்தர். ஸ்டுடியோவை கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்றது நான் தான். எடிட்டிங்கு, கிராபிக்ஸு, டிசைனுங்க எல்லாத்தையுமே பிச்சு உதறிடுவேன். நான் இல்லைனா ஸ்டுடியோவே இல்லை சார். என்ன நான் சொல்றது? நானும் சென்னை தான். என் பேர் சுரேஷ். நீங்க என்ன பண்றீங்க சார்? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, ஃபிளைட் மிஸ் ஆயிடுச்சு, நான் பஸ்ல வந்துட்டு இருக்கேன். ஆ மேல வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ல? வேண்டாம் சார், இதுல கேமரா இருக்கு, இதான் என்னோட உயிர். இது மேல இருந்து கீழே ஏதாவது விழுந்துருச்சுன்னா புதுசு வாங்குறது பணம் இல்ல. பொருளாதார நெருக்கடியால அதிகமா பிரச்சனை அனுபவிக்கிறது எங்களை மாதிரி ஆளுங்கதான். ரெண்டு கல்யாணம், ரெண்டு வளகாப்பு கிடைச்சா பிரச்சனை தீந்துரும்ல? இல்ல சார், பழைய மாதிரி வேலை இல்ல. ஃப்ரீலான்ஸ் ஆளுங்க நிறைய பேர் வந்ததுனால இப்பெல்லாம் வேலை கிடைக்கிறதே இல்ல. அவங்களுக்கு ஸ்டுடியோ வேண்டாம், வாடகை கொடுக்க வேண்டாம், ஸ்டாஃப் வேண்டாம், ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிக்காம இருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் பேசாத செல்லம். தெய்வீக காதல். மும்தாஜ் செத்ததுக்கு அப்புறம் ஷாஜஹான் அவளோட ஞாபகமா தாஜ்மஹால் கட்டினாரு. நான் இறந்து போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ இறந்து போயிட்டா நானும் உன் கூட செத்து போயிருவேன். முட்டா பையன், நானா இருந்தா அவ தங்கச்சி கூட சந்தோஷமா வாழ்வேன். என்னாச்சு, தூக்கம் வரலையா? இல்ல சார், கொஞ்ச நாளாவே சரியா தூக்கமே வரதில்ல. முன்னெல்லாம் பஸ்ல நான் நின்னுகிட்டே தூங்கியே பயணம் பண்ணிருக்கேன். சரி, இப்ப என்னாச்சு? என்னன்னு சொல்றது, ஒவ்வொரு பிரச்சனை, மனசுக்கு சுத்தமா நிம்மதியே இல்ல. ஒன்னு ரெண்டு பிசினஸ் பண்ணி நிறைய பணம் போச்சு, சொந்தமான ஒரு வீடை கட்டினேன், ஆனா குடியேறதான் முடியல. அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில இருந்து பணத்தை வாங்கி தான் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சேன். என்னமோ, நான் கையை வச்சா எதுவும் விளங்குறதில்ல. அதெல்லாம் பெரிய கதை சார். உங்களுக்கு தூக்கம் வரதா இருந்தா தூங்க.
ராத்திரி பயணத்துல நானும் தூங்குறது இல்ல. இந்த டிரைவர் தூங்கிட்டான்னு வைங்க, இல்ல நான் தூங்குறதுனாலயே ஒண்ணு ஆக போறது இல்ல. சொல்ல போனா நம்ம ரெண்டு பேருமே தூங்க போறது இல்ல. சரி, நம்ம ரெண்டு பேரும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கிறதுனால ஏதாவது பேசிட்டு இருக்கலாமே. கண்டிப்பா சார். நீங்க தப்பா நினைக்கலனா உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. பிரச்சனைகளை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சொல்றேன் சார், நான் எல்லாமே சொல்றேன். ஒரு வீடியோகிராஃபரா இருந்த எனக்கு மனசுக்குள்ள நிறைய கனவுகள் இருந்தது. புது பொண்ணோட ஸ்மைல் சரியா வரல. இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். சுந்தர், என்ன அந்த ஸ்மைல் அப்படினு சொல்லி கொடு. என்ன மாதிரி ஸ்மைல் வேணும் சொல்ல. டேய், கல்யாணத்துக்கு அடுத்த நாள் புது பொண்ணோட முகத்துல வர அருமையான அந்த புன்சிரிப்பு, அத கொஞ்சம் சொல்லி கொடு. ஓ, அந்த ஸ்மைல் தான் வேணுமா? இத இப்ப சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? டேய் சுந்தர், நீங்க வா. என்ன என்னாச்சு? டேய், இது போட புன்சிரிப்பு. இது முதல்ல பவர் ஸ்டார் நடிச்ச படத்துல அவர் சிரிக்கிற மாதிரியே இருக்கு. நீ கொஞ்சம் கட்டு. ஐயோ அம்மாடி, கொஞ்சம் இயல்பா சிரிச்சு காட்டேன். அவ்வளவுதான். ஓகே, இதா இதான் நானும் சொன்னேன், மறந்துட்டாங்க. சுந்தர், என்ன அவங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் ஷாட் கொஞ்சம் காட்டி கொடு. இந்த ப்ரொஃபைல அப்படி இப்படி திருப்பி கொஞ்சம் இப்படி டவுன் பண்ணி. வேண்டாம், அவ்வளவு வேண்டாம். ஃபேஸ்ல இருக்க மேக்கப் எல்லாம் போயிடுடா. உடம்புல தொடாம காட்டினா போதும். கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? இப்படி தானே சொன்னேன், கரெக்டா? ஓகே, ரெடி. ஒரு கல்யாண ஆல்பத்துக்காக நான் ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு நீங்க யோசிக்கலாம். நான் செய்யற வேலையில பர்ஃபெக்ஷன் குவாலிட்டி இருக்கணும். என்னோட ஷாட்ஸ் எல்லாமே சினிமா ஸ்டைல்ல தான் இருக்கும். அது உங்களோட கல்யாண சிடி பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி கேமரா தூக்கிட்டு சுத்தம் வேண்டிய ஆளே கிடையாது. ஒரு வேலை ஒரு சினிமால இருந்திருந்தா, ஒரு சந்தோஷ் சிவன், ஒரு பாலமகேந்திரா மாதிரி இவர் ஆயிருந்திருப்பாரு. தயவு செஞ்சு என்ன கொஞ்
குமாரே, அந்த மணில ஒரு பஞ்ச குடு. டேய், காலிங் பெல் அமுக்க சொன்னடா. அதுவா? சொரிகிற மாதிரி சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டாலும் டேய், நல்லா அமுக்குடா, அப்பதான் உங்களுக்கு கேக்கும். இந்த பெல்ல சவுண்ட் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே கேக்கும். முதலாளி, யாரையும் காணோம். ஏய், யாரு அது? அதோ இங்க இங்க இங்க. நீங்களா? வாங்க வாங்க. ரொம்ப அன்போட எல்லாம் வரவேற்காதீங்க, புரியுதா? பாக்கும் போது சிரிச்சு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பணத்துக்கு பணம் தான் வேணும். ஐயா, வட்டிக்கு விடுறது புண்ணியத்துக்காக இல்ல, நாலு காசு பாக்கிறதுக்காக தான். ஆமா, எங்க அந்த ஜெகதீஷ்? முதலாளி ஜெகதீஷ் இல்ல, முதலாளி சதீஷ். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கில்லாடி ஆச்ச, பெரிய கில்லாடி. கூப்பிடுங்க அவனை. அவன் தூங்கிட்டு இருக்கான், என்ன எழுந்திருக்க? அது சரி, அவன் நிம்மதியா தூங்குவான். ஏன்னா பணம் கொடுத்தனா தூக்கம் இல்லாம சுத்திட்டு இருக்கேன். கூப்பிடுங்க அவனை, இல்ல உள்ள வந்து நான் கூப்பிடுவா. வேண்டாம், நானே அவரை கூப்பிடுறேன். யாருமா? அட, முதலாளியா? என்ன அப்படியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. நான் இங்க ஒண்ணு உட்கார்றதுக்கு வரல. என்கிட்ட ஓவர் ஆக்டிங் காட்டாத என்ன? என் பணம் மேட்டர் என்னாச்சு? அசல் தான் வரல, வட்டியாவது கட்டணும்னு உனக்கு தெரியாது. அது வந்து இந்த வந்து போயிடலாம். வேண்டாம், உன்னோட இந்த ஆக்டிங்க பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. அதெல்லாம் நடக்காது. எனக்கு இன்னைக்கு என் பணம் வேணும், இல்லன்னா எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும். என்ன அந்த மாதிரி செய்ய வச்சிராது. எனக்கு கொஞ்சம் டைம் நீங்க கொடுத்தே ஆகணும். டைம் எல்லாம் நிறைய கொடுத்தாச்சு. உன்கிட்ட பணம் இல்லன்னா உன் அண்ணன் தாசில்தார் இருக்கான்ல, அவங்கிட்ட வாங்கிக்கோ. டெய்லி நிறைய லஞ்ச பணம் வாங்கிட்டு இருக்காருல்ல, அவரு நினைச்சாருன்னா உடனே கொடுத்துரு முடியல. அண்ணன் கிட்ட நான் பணம் எல்லாம் கேக்குறதே இல்ல. ஒரு வாரம் நீங்க எனக்கு டைம் கொடுத்தே ஆகணும். அதுக்குள்ள நான் எப்படியாவது பணத்தை தந்துடுறேன். அது சரி, நீ ஆளு சூப்பர் ஆச்ச. கொலை குற்றத்துக்காக நான் உள்ள போய் படுத்தனா அதுக்கப்புறம் நீ பணம் தர வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா நான் உங்களுக்கு அடுத்த வாரம் பணம் தந்துடுறேன். நம்பலாம் இல்ல? நிச்சயமா. ஒரு வாரத்துக்குள்ள என் பணத்தை தரலன்னு வை. உங்க அம்மா பேர்ல வச்சிருக்கே அந்த பத்மா ஸ்டுடியோ, அதை எங்க அம்மா பேருக்கு மாத்திக்குவேன். எலிசபெத், எலிசபெத் ஸ்டுடியோனு மாத்திருவேன். எலிசபெத்ங்கிறது மகாராணியோட பேராச்சே முதலாளி. இருந்துட்டு போது, என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவும் மகாராணி தான். எங்க அம்மாவோட பல சொந்தக்காரங்க மகாராணிங்க தான். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? அப்புறம் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஒரு வாரம் தான் டைம், இப்ப நான் கிளம்புறேன். பணம் கிடைக்கலன்னு வை, என் உண்மையான முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். ஏய் வாடா. சசியாரு. சசியனா? என்ன இந்த போட்டோவை இங்க இருந்தா பிரிண்ட் எடுத்து கொடுத்தீங்களா? கொடுங்க சார். இல்ல சார். பொய்யாடா சொல்ற ராஸ்கல், போட்டோல மார்பிங் பண்ணி கல்யாணத்தையாடா நிறுத்துறீங்க. இந்த போட்டோல இருக்கிற இவன் யாரா? இது பக்கத்து தெருவில் இருக்கிற கோபால் சார். இந்த ஸ்டுடியோட ஓனர் யாரு? அது எது கேக்குறீங்க? சார், எங்க முதலாளி பேரு சதீஷ்.
இவனை நாங்க கூட்டிட்டு போறோம். அந்த ஆள் வந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. ஏய் தடரா, வர சொல்லுமா அவரே. பிரசாத், என்னடா என்ன விஷயம்? மொத்தமா பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த காலத்துல எவனையுமே நம்ப முடியல. என்னடா விஷயம் என்னன்னு சொல்லு. ஏதோ ஒரு பொண்ணோட பையனோட போட்டோ மாஸ்கிங் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு கொடுத்ததுனால சசிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. என்னையே ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்களா? ஓ, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நமக்கு நம்பிக்கையானவங்கதான் வேலைக்கு வச்சுக்கணும்னு. இந்த மேட்டர் மட்டும் வெளியே தெரிஞ்சு வை. உன் ஸ்டுடியோக்கு யாராவது போட்டோ எடுக்க வருவாங்களா? அவ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த எஸ்ஐ உனக்கு நல்ல பழக்கம் இருக்குல்ல? பழக்கலாம் இருக்கு, ஆனா அந்த ஆளு ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு மூல இருப்பாரு. உனக்கு தெரியாதுன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. உன் ஸ்டுடியோல இருந்து தான் இந்த போட்டோவை பிரிண்ட் எடுத்து கொடுத்திருக்காங்க. நீ அந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு. இனி யாராவது ஒரு பையன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண முன் வருவானா? இந்த விஷயத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்ல சார். யாருக்குமே தெரியாம ஸ்டுடியோல வச்சு சசிதான் அந்த பிரிண்ட போட்டு கொடுத்திருக்கான் சார். யாரு போட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல. ஸ்டுடியோ ஓனர்ங்கிற முறையில இந்த ஆளுக்கு அதுல பங்கு இருக்கு. இது கிரிமினல் அஃபென்ஸ் தெரியல. இப்படி எல்லாம் நடந்ததுல இவனுக்கும் ரொம்ப வருத்தம் இருக்கு சார். நான் விசாரிச்சு பார்த்ததுல எனக்கு பழக்கமானவரோட பொண்ணுதான் சார் அது. நாங்க இன்னைக்கே போய் அவரை பாக்குறோம். உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு இவர் சொன்னதுனாலதான் உன்னை விடுறேன். ஆனா இந்த திமிர் பிடிச்சவருக்கான இவனை நான் விடவே மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை நீங்க இவங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஒரு நிமிஷம், நீ மட்டும் போனா போதும், நான் இங்கே நிக்கிறேன். அப்புறம் எதுக்கு நீ வந்த? அதுக்கு இல்ல, நான் தான் ஸ்டுடியோ ஓனர்னு தெரிஞ்சா அவங்க ஒருவேளை. அவங்க அந்த மாதிரியான ஆள் கிடையாது. நான் தானே கூட்டிட்டு வந்தேன். வா. என்ன கேள்விப்பட்டேன் போச்சு. ஆமா, இவர் யாரு? இவன் சதீஷ், என் சிஷியம் தான். இவர் ஸ்டுடியோல இருந்த ஒருத்தன் தான் நம்ம ஸ்ரீஜாவோட கல்யாணத்தை தடுக்க போட்டோ எடுத்து கொடுத்தவன். பணம் சம்பாதிக்க இது ஒரு நல்ல வழிதானா? இதை விட வேற. உங்களோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. அதோட உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு போக தான் நாங்க வந்தோம். இதுக்கு காரணம் இவன் இல்ல. இந்த விஷயத்துல இவன் நிரபராதி. ஆமாங்க, நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து உங்க பொண்ணோட லவர்னு சொல்லி எவனோ ஒருத்தன் வந்து என் அசிஸ்டண்ட்டுக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி செய்ய வச்சிட்டான். இப்படி எல்லாம் நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்க தான் நாங்க இங்க வந்தோம். இனிமே மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? என் பொண்ணு வாழ்க்கை. அதே பண்ணுவாரு. ஆமா, ஸ்ரீஜாங்க அவ கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கா. அப்ப நாங்க கிளம்புறோம். என்னமா படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல மனசு இருக்கிறவங்களாலதான் இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸ்ரீஜா கண்டிப்பா உனக்கு தகுதியான ஒரு பொண்ணு தான். உனக்கு மனைவி ஆகிறதுக்காக தான் அவ கல்யாணம் நின்னு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ண முடிவெடுத்தது அந்த கல்யாணம் நின்னு போனதுனால இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு மட்டும் பிடிச்சா போதாதுல்ல. அந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் பிடிக்கணுமே. உனக்கு இது விருப்பம்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தோணல. அப்புறம் இந்த விஷயத்த பத்தி பொண்ணோட அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன். நீ இன்னைக்கே போய் உங்க அம்மா கிட்டயும் அண்ணங்கிட்டயும் விஷயத்த சொல்லிரு. அவங்களோட முடிவும் என்னன்னு தெரியணும்ல. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். அந்த பொண்ணோட அப்பா பரமேஸ்வரன் எனக்கு நல்லா தெரியும். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த சம்பந்தம் தான். ஆனா எனக்கு இவனை நினைச்சாதான் பயம். இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தேன்னு வையே, அதுக்கு கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடுங்க. இவ்வளவு நாளா கல்யாணமே வேண்டான்னு சொன்ன ஆளு இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சது பெரிய விஷயம் தானே. இனிமே ஒண்ணு ரெண்டுன்னு பேசி குழந்தைனர் கல்யாணம் நிக்க வேண்டாம். நீ சொல்லுவடி, இத பண்ற அத பண்றேன்னு எவ்வளவு பணத்தை அழிச்சிருக்கான் தெரியுமா இவன்? இப்ப ஒரு ஸ்டுடியோ நடத்துறான்,
கேள்விப்பட்டீங்களா, இவன் ஸ்டார்ட் பண்ண வேலைய அந்த பார்த்த சாரதி இருந்ததுனால போலீஸ் கிட்ட அடி வாங்காம தப்பிச்சான். ஒரு விதத்துல அது நல்லதுதான். அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுனால தானே இவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு. என்னமா நீங்க இந்த அளவுக்கு அப்பாவியா இருக்கீங்க? இவன் இப்படி ஆனதுக்கு நீங்க தான் காரணம். கல்யாணம் முடிஞ்சதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரும், அப்படிதானடா? ஆமா, அண்ணமடி எப்படி இருந்தாரு, அண்ணிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே மொத்தத்துல அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. அப்புறம் நாளைக்கே நீங்க எல்லாருமா சேர்ந்து அவளோட அப்பா கிட்ட பேசணும். இதை எங்க வைக்கிறது? வேண்டாம், இங்க இருக்கட்டும். இந்த கேமரா வேண்டாம், இங்க வச்சிடலாமா? எங்க வைக்கிறது? இந்த இல்ல கொடு, தேங்க்ஸ். உக்காரு உக்காரு, ஒரு நிமிஷம். ஆஃப் பண்ணிடலாம். போட்டோ மாஸ்க் பண்ண சசிக்கு தான் முதல்ல என் நன்றியை சொல்லணும். அந்த ஃப்ராடுக்கா? ஆமா, அவ அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணதுனால தானே எனக்கு ஒண்ணு கிடைச்சது. யாரு இந்த ராத்திரியில? ஹாப்பி மேரிட் லைஃப். பிரசன்டேஷன் கொடுத்துட்டு ஓடிலன்னு பாக்குறியா? வாடா உள்ள. காலையில கல்யாணத்துக்கு வர முடியாததால முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்க்கு சொந்த வேலைகளை பாக்குறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் நேரம் தரதே இல்ல, அதுதான் பிரச்சனையே. இந்த அப்படி என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன். கல்யாணத்துக்கு வரதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். பாண்டிச்சேரி தான் லொகேஷன், பத்தா குறைக்கு அஜித் சார் தான் ஹீரோவே. அதுக்கப்புறம் அங்கிருந்து நகர முடியுமா யோசிச்சு பாரு. சரி, நான் உடனே கிளம்பிடுறேன்பா. உன்னோட சிவபூஜையில நான் கரடியா நுழையத்துக்கு விரும்பல. உன் பொன்னாடியை கூப்பிடு. ஸ்ரீஜா, நீ உட்கார். ஸ்ரீஜா, என்னடா அது பெரும் தொல்லையா இருக்க. முடியாது, போக முடியாது, விட மாட்டேன். அட்வான்ஸ் காசு ஒரு ரூபா கூட குறையாம வாங்கணும்ல. இப்ப மகேஷ் பாபு கூட நடிக்க போறேன்னு சொன்னா அது முடியாது. நோ 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 நோ, நத்திங் டூயிங். யாரு? தனிஷ்கா. தனிஷ்காவா? அது யாரு? தெலுங்குல ஒரு புது நடிகை தனிஷ்கா. அவளோட எந்த ஆட்டமும் என்கிட்ட பழிக்காதுல்ல. இந்த இண்டஸ்ட்ரியில நான் சொல்றதா நடக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. நல்ல மகாலட்சுமி மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கிற பொண்ணு தான் கிடைச்சிருக்கான். இது ரஃபீக், சொல்லணும்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்தான். திருமால ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். நீ அதிர்ஷ்டம் பண்ணவுமா? இவனை மாதிரி ஒரு நல்லவனா கிடைச்சதுக்கு நீ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணுமா? இவன் ஒரு சாதாரண வீடியோகிராஃபர் ஆக வேண்டிய ஆளே கிடையாது. இவனோட ஃபியூச்சரே சினிமால தான். இவன் கண்டிப்பா பெரிய கேமராமேனாவா, அதுல சந்தேகமும் இல்ல. சரி, நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டுதான்ப்பா வரேன். சரி, குடிக்க ஏதாவது? ஒன்னும் வேண்டாம். சரிம்மா, நான் கிளம்புறேன். என்னோட எல்லா வித வாழ்த்துக்கள். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். வரமா? தேங்க் யூ. அது வேணும் இது வேணும்னு அவன் எப்பவும் அடம்பிடிக்க மாட்டான். கருணக்கிழங்கு பொரியலும் ரசமும் இருந்தா போதும் அவனுக்கு, அதுவே தாராளம்.
ஆனா அவங்க அண்ணனுக்கு வாரத்துல ஒரு நாளாவது நான்வெஜ் பண்ணி ஆகணும், இல்லனா இங்க பெரிய பிரச்சனையே பண்ணிடுவான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அந்த தலைவலி எனக்கு இல்ல. அவன் பொண்டாட்டி நல்லாவே சமைப்பா. நான்வெஜ் செய்யறதுக்கு எனக்கு தெரியாதே. பொம்பளை பசங்க எல்லாமே கத்துக்கணும். நான் கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வரும்போது என்னோட மாமியார் இந்த வீட்டுல இருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு வர பொண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் புருஷனுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறதுதான். வாய்க்கு ருசியா புருஷனுக்கு பிடிச்சதை செஞ்சு பரிமாறினா குடும்பத்துல பல பிரச்சனைகள் வராதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்களோட அப்பா சாகுற வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் செஞ்சேன். நீயும் அதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. சதீஷ் ரொம்ப பாவம். யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவான். தேவையில்லாம எல்லா பிரச்சனைகளையும் போய் அவனே மாட்டிப்பான். இதனாலயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் தான் அவஸ்தப்பட்டு இருக்கேன். மூத்தவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. அவனுக்கு இன்னும் குழந்தைகளே இல்ல. அந்த துக்கத்தை அவன் மனசுல அடக்கி வச்சிருக்கான். எப்பவுமே அதை வெளியில காட்ட மாட்டான். போய் யாருன்னு பாத்துட்டு வா. அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. நீ வா. ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. என்ன கேமராமேன் ரஃபீக்கோட அசிஸ்டன்ட் ஆக்குறேன்னு ரஃபீக் போன் பண்ணிருந்தான். இன்னைக்கு ராத்திரியே கோயம்புத்தூர் போகணுமா? என் நேரம் தெளிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கே திரும்பி வர மாட்டீங்களா? இன்னைக்கு கண்டிப்பா திரும்பி வரவே முடியாது. நான் அங்க போனோம்னு ஃபோன் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த விஷயம் இப்ப அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். ஏன்? சினிமா வேலைக்கு தான் நான் போறேன்னு தெரிஞ்சா நான் ஸ்டுடியோ பார்க்காம ஊரை சுத்திட்டு இருக்கேன்னு அம்மா சண்டை போடுவாங்க. ஐயோ, போய் சொல்லி போறீங்கன்னு தெரிஞ்சா அத்தை என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் பரவாயில்ல. அம்மாவோட மனசு வருத்தப்படாம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன போய் நீ வா, பேக் பண்ணலாம். பயங்கர பசிப்பா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், பசி தாங்கல. ட்ரெயின் லேட்டோ? உட்கார உட்கார. சரி, நீ சாப்பிடு. இல்ல வேண்டாம், நான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி. குளிக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டைரக்டரோட ரூம்ல கேமராமேனும் ரைட்டர் டிஸ்கஷன்ல இருக்காங்க. நாம அங்க போய் அவங்களை பார்க்கணும்ல. சீக்கிரம் சாப்பிடு. இங்க பாரு, லட்டு மாதிரி சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கறி, மட்டன் கைமா, சப்பாத்தி, சாலடு. ஒண்ணு பண்ணு, அதை ஆஃப் பண்ணிட்டு குப்பரப்படுத்து தூங்கு. நிக்கிறேன். வச்சு குப்பத்துல ரோட்டோரம் படுத்து இருந்த பொண்ணு இப்ப அவளுக்கு ஸ்பிட்டேசில வர சவுண்டு அலர்ஜியா இருக்காமா? யாரு அந்த அசாந்தி? வரும்போது காக்காவோட லெக் பீஸ் மாதிரி இருந்தா. ப்ரொடக்ஷன் சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கலரு அழகெல்லாம் வந்துச்சு. இங்க பாரு, இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாட்டை 2 வாரம் சாப்பிட்டேனா நீ ஷாருக் கான் மாதிரி ஆயிடுவ. சரி, இது எந்த மாதிரி டைப் சினிமா? இது ஃபுல்லா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். டைவர்ஸான புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல நடக்கிற ஒரு பயங்கரமான பிரச்சனையை மையமா வச்சு ஒரு சூப்பர் பிளாக்பஸ்டர் சினிமா. சூப்பர் ஹிட் தான். சூப்பர் ஹிட் எல்லாம் ரிலீஸுக்கு அப்புறம் தான சொல்ல முடியும். இதோட கதை தான் என்ன? கதையெல்லாம் அதுக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி கேமராமேனை நாம போய் பார்த்தாகணும். அதுக்கு அப்புறம் வந்துட்டு குளிச்சிட்டு சாப்பிடு. இப்ப படத்தோட 3/4 ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே கிளைமேக்ஸ் என்னன்னு முடிவெடுக்காம அடுத்த சீனுக்கு போக முடியாது. மே ஐ கம் இன் சார்? எஸ். ரஃபீக், நாளைக்கு லொகேஷன் ஓகே தானே? ஓகே சார். சேகர் சார், இதான் நான் சொன்ன ஆளு. ஒரு 5 நிமிஷம் ரஃபீக், இதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த ஃபேமிலி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஒரு முடிவு தான் கிளைமேக்ஸா இருக்கணும். அப்பதான் லேடிஸை நம்மளால கவர் பண்ண முடியும். நீங்க என்ன சொல்றீங்க சேகர்? கரெக்ட் தான் சார். ஸ்ட்ரைட்டா கதை சொல்லிட்டு போறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு ட்விஸ்ட் வேணும். அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க வேற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். 1-2 யோசிச்சிருக்கேன். அதுல பெட்டரானதை இப்ப நான் சொல்றேன். லீகலா டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு இருக்கிற லேகாவுக்கும் ரவிக்கும் குடும்பத்துல இருக்கிற சொந்தக்காரங்க வேற கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வேற ஒருத்தர் கூட வாழ்றத பத்தி யோசிக்கவே முடியல. ஆனா அவங்களோட குழந்தை ரவி கூட தான் இருக்கா. குழந்தைய திரும்ப வாங்குறதுக்காக ரேகாவோட அப்பா குடும்ப நல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. ஆனா குழந்தைக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். இதுக்கு இடையில ரேகாவுக்கு அவங்க அப்பா வேற இடத்துல நிச்சயம் பண்றாரு. ரேகாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணத கேள்விப்படுற ரவிக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ரேகா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு ரவி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரெண்டு பேருக்கும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. கல்யாண தன்னைக்கு மனமேடையில ரேகா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. பக்கத்துல மணமகன் ஐயரு எதிர மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காரு. ஆனா ரேகாவோட கண்கள் யாரையோ தூரத்துல தேடிக்கிட்டே இருக்கு.
அந்த ஆடிட்டோரியத்துக்கு பின்னால இருக்கிற ரவி ரேகாவ பாத்துக்கிட்டே இருக்காரு. தான் புருஷன் தன்னை தேடி வந்திருக்கான். ஒண்ணுமே செய்ய முடியாத ரேகாவோட நிலைமை டென்ஷன். சில நொடிகள்ல சில மாதிரி உட்கார்ந்திருக்காவ கழுத்துல மணமகன் தாலிய கட்டுறாரு. அப்படியே ரீரே கடிங்க தூக்குறோம். எதுவுமே செய்ய முடியாத ரவி அங்கிருந்து கிளம்புறான். இந்த கிளைமேக்ஸ்ல எந்த புதுமையும் இல்ல. இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்திருக்கு. ஆமா சார், இதே மாதிரி ஒரு தெலுங்கு படத்துல கூட நான் பாத்திருக்கேன். புருஷன் இருக்கிற ஹீரோயின் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா படம் பார்க்க வர லேடிஸ் ஏத்துக்க மாட்டாங்க. இதுலயே வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்க, நானும் யோசிக்கிறேன். சார், நான் ஒரு சஜஷன் சொல்லவா? கம்மனிடுறா. சாரி சார், ஒண்ணு இல்ல. அவர் ஏதோ சொல்றேன்னு சொன்னார்ல, நல்லா இருந்தா வச்சுக்கலாமே. நீங்க சொல்லுங்க. கிளைமேக்ஸோட சிச்சுவேஷன் அதே தான் சார். மணமேடையில உட்கார்ந்து இருக்கிற ஹீரோயின், கல்யாண மண்டபத்துல முதல் புருஷன் இருக்கான். டென்ஷனோட சில நிமிஷங்கள். தாலி கட்டுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மம்மி அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை கூப்பிடுறா. ஹீரோயின் பார்க்கும்போது அது தன்னோட குழந்தை தான். மம்மி, டேடி வந்திருக்காங்க, நீங்க வாங்க, நம்ம டேடி கிட்ட போலான்னு சொல்லி இந்த ஹீரோயினிய மண்டபத்துல இருக்கிற புருஷன்கிட்ட இந்த குழந்தை கூட்டிட்டு போகுது. அங்க வச்சு அவங்க ஒன்னா சேர்றாங்க. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்ஸோட சில நிமிஷங்கள். குடும்பமே ஒன்னா சேருது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதத்தான் நான் சொல்லான்னு வந்தேன். குட், நல்லா இருக்கு. லேடிஸுக்கு கண்டிப்பா அந்த கிளைமேக்ஸ் பிடிக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்ப இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? நீங்க ரைட்டரா? பேர் என்ன? சதீஷ். சேகர் சார் கிட்ட கேமரா அசிஸ்டன்ட் சேரிறதுக்காக வந்தான். எதுக்கு நீங்க கேமரா அசிஸ்டன்ட்டா சேர்றீங்க? உங்களுக்கு தான் நல்ல ஸ்டோரி சென்ஸ் இருக்குல, நல்ல கதை பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. சினிமாவுக்கு இப்ப நல்ல எழுத்தாளர்கள் தான் தேவை. கேமரா அசிஸ்டன்ட்டா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா பல வருஷம் கழிச்சு தான் நீங்க படமே பண்ண முடியும். ஆனா இது அப்படி இல்ல. ஒரு படம் கிளிக் ஆயிடுச்சுன்னா அடுத்த படத்துக்கு நீங்க கேக்குற சம்பளத்தை கொடுப்பாங்க. உங்ககிட்ட நல்ல கதை இருந்தா கொண்டு வாங்க. என்னோட அடுத்த படத்துக்கு உங்க கதையை நான் பயன்படுத்திக்கிறேன். தேங்க்யூ சார். சரி, அப்ப நம்ம கிளம்பலாம். வாங்க. இங்க பாரு, நான் கடைசியா சொல்றேன், இனிமே வீடியோ கேமராவையோ இல்ல ஸ்டில் கேமராவையோ உங்க கையில எடுக்கவே கூடாது. மூவி கேமரான்னு சொன்ன மூக்கு அப்படியே உடைச்சிரும், தெரிஞ்சுக்க. ஆமா ஏன்? டேய், டைரக்டர் சார் சொன்னது கேட்டல, அவரோட அடுத்த படத்துக்கு உன்னோட கதையை யூஸ் பண்றதா சொல்லிருக்காரு. சாரோட அடுத்த ரெண்டு படத்துக்கும் கதை இன்னும் ரெடி ஆகவே இல்ல. நீ சீக்கிரமா போய் ரெண்டு மூணு கதையை ரெடி பண்ணி சார்கிட்ட வந்து சொல்லு. எவ்வளவு பணம் கிடைக்கும் தெரியுமா உனக்கு? ஒரு படம் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னு வையே, அப்புறம் லட்சக்கணக்கில் கொண்டது உன் காலில் கொட்டுவாங்க. ஒன்னு ரெண்டு கதையோட சில ஐடியாஸ் மட்டும் கிட்ட இருக்கு. நீ ஐடியா பண்ணுவியோ பண்ண மாட்டியோ, சீக்கிரமா கதையை ரெடி பண்ணிடு. சரி, திரும்ப போறதுக்கு ராத்திரி ஏதாவது ட்ரெயின் கிடைக்குமா? ஒரு ராத்திரி கூட அவளை உன்னால பிரிஞ்சு இருக்க முடியல. நீ அதிர்ஷ்டம் பண்ணவும்டா, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. ஆனா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. சண்டை போட்டு போன சைராபானு வரலையா? என்னோட எல்லா நம்பிக்கையும் ஒரு நிமிஷத்துல நொறுக்கிட்டாச்சு. அழகான ஹோம் நர்ஸ் வேணும்னு பத்திரிக்கையில நான் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தேன். அடுத்த நாள் காலையில அவர் திரும்பி வந்துட்டால. பெரிய பிரச்சனை பண்ணாங்களா? பிரச்சனை பண்ணாலா? பெரும் பிரச்சனை பண்ணிட்டால. என்ன பத்தி உனக்கு தெரியும்? அவ வயலண்ட் ஆனா நான் சைலண்ட் ஆயிட்டேன். உன் முதலாளி இல்லையா? எங்க போயிட்டான்? என்ன ராஜா பண்ற? இது யாரு புது நடிகை? ஐயோ, இது சினிமா நடிகை இல்லனே, இது மனப்பெண்ணே. இவள நான் போட்டோஷாப்ல ஏத்திக்கிட்டு இருந்தேனே. பஞ்ச பரதேசி, இந்த மாதிரி பொண்ணுங்களை ஷாப்ல ஏத்தி அவங்க வாழ்க்கையை கெடுக்கறதே உங்களுக்கு வேலையா போச்சுன்னு எனக்கு தெரியும். என்னடா அது கருப்பு பெட்டி மாதிரி இருக்கு? அண்ணா, அது கேமரானே. ஆஹா, எவ்வளவு வேலை இருக்கு? இது வந்து டிஜிட்டல்னா ஒன்னு 1.5 லட்சம் மேல இருக்கும். அப்படியே தூக்கு. ஐயோ அண்ணா, அதை கொண்டு போயிடாதீங்க. அப்புறம் போட்டோ எடுக்க வேற கேமரா இல்ல. வேண்டாம், கேமரா இல்லாம போட்டோ எடுத்தா போதும். என்ன முதலாளி? அது வெயிலுக்கு கருப்பு கொடைய விட வெள்ள கொடை தான் ரொம்ப நல்லதா. 18 வயசுல இருந்து அர்த்தராத்தில கூட பிடிக்கிறது எங்க முதலாளி பழக்கமா வச்சிருக்காரு. ஆனா இப்பதான் முதல் முறையா கொடையோட நேரத்தை மாத்திருக்காரு. எங்க முதலாளி பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன முதலாளி சொல்லட்டுமா? அதை கார்ல கொண்டு போய் வை. ஏய் தல 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 தல. சரி, நான் வரட்டுமா? இப்ப என்ன பண்றது? ஸ்கிரிப்ட் எழுத சொன்னதும் முதல்ல ஞாபகம் வந்ததே உன்னோட இந்த முகம்தான். போங்க. சத்தியமா சொல்றேன், என்னோட அதிர்ஷ்டத்துக்கு எல்லாமே காரணம் இந்த மகாலட்சுமி தானே. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல மாசத்துக்கு ஒரு படமாவது பாத்துருவோம். கதை, திரைக்கதை, வசனம்னு ஸ்கிரீன்ல பாக்கும்போது
ஜனங்க எதுக்காக கை தட்டுறாங்கன்னு எனக்கு அப்ப தோணி இருக்கு. அதுதான் ஒரு எழுத்தாளனு கிடைக்கிற அங்கீகாரம், பேனாவோட சக்தி. இந்த விஷயத்தை அத்தைகிட்ட சொல்ல வேண்டாம். வேண்டாம், இப்ப சொல்ல வேண்டாம். இப்பத்தைக்கு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும், எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம். டேய் சதீஷ், டேய் கொஞ்சம் சீக்கிரமா வா. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? அந்த வின்சென்ட் வந்து கேமராவலாம் தூக்கிட்டு போயிட்டான். நீங்க தடுக்க வேண்டியதானே. அவன் பேசிட்டு இருக்கும்போது எடுத்துட்டு போயிட்டான்ப்பா. அது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டரையும் எடுத்துட்டு போறதா சொல்லிருக்கான். நாளைக்குள்ள பணத்தை கொடுக்கலனா கேமராவும் வித்துருவானா. நான் இல்லாத போது கேமரா எடுத்துட்டு போனது ரவுடிசம். நம்ம கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான். இனி போலீஸ் கேஸ்னு ஊர்க்காரங்களா சிரிக்கணுமா என்ன? வட்டிக்கு பணம் வாங்கி ஸ்டுடியோ ஆரம்பிக்கும் போதே நான் வேண்டாம்னு சொன்னேன். கடன் வாங்கின என்ன, என் வீட்டோட டாக்குமெண்ட் அந்த ஆள் கையில இருக்குல்ல, அந்த பணத்துக்கு இதுக்கு மேல கேரண்டி தேவையே இல்ல. உன் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தான். மானம் போயிடுச்சுன்னு சொல்லி என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டான். அப்போ அண்ணனோட மானத்தை பத்தி தான் உங்களுக்கு கவலை இல்ல? அவனுக்கு அவ்வளவு மான ரோஷம் இருந்தா கொஞ்சம் பணம் எனக்கு தர சொல்லு. எனக்கு தெரியுமா, எது செஞ்சாலும் அண்ணா செய்யறதா சரி, நான் என்ன பண்ணாலும் தப்பு. ஏன்னா அவன் பெரிய தாழ்த்து தாராச்சே. உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்றது, எனக்கு நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒல்ல வழக்கதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அவனுக்கு செஞ்சதை விட உனக்கு தான் அதிகமா செஞ்சிருக்க. நீ நேரா ஸ்டுடியோக்கு போ. எதுக்கே பாத்துக்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க? என் முன்னாடி அந்த மாதிரிலாம் பேசும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. நம்மளோட நல்லதுக்காக தானே அவங்க அப்படி சொல்றாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப வருத்தமா இருக்காங்க. இல்ல இல்ல, எங்களுக்குள்ள எப்பவுமே இங்க இப்படிதான். நீ ஒன்னும் பெருசுப்படுத்த வேண்டாம். நான் அந்த வின்சென்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க, அங்க போய் நீங்க தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம். பார்த்தானாவையும் கூட்டிட்டு போங்களேன். மறந்துடாதீங்க. உக்காரு உக்காரு. நான் எதிர்பார்த்தேன் விக்ரமாதித்தனும் வேதாளமும் ஒன்னா சேர்ந்து வருவீங்கன்னு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியா இல்ல. நான் இல்லாத போது ஸ்டுடியோக்குள்ள வந்து கேமரா எடுத்துட்டு போயிருக்கீங்களா, இது சரியா? ஏன் தப்புங்கிறியா? தப்புதான் தம்பி, ஏன் தப்புதான். பணத்தை எண்ணி கொடுத்தேன்ல, பணத்தை வாங்க வரும்போது அந்த பழனி முருகனை பார்க்க வர மாதிரியே இங்க வரீங்க. என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு மரியாதை. உன்னோட எந்த பொருளை வேணா எப்ப வேணா எடுத்துக்கலாம்னு எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கல. அப்புறம் என்னடா பெருசா பேசிட்டு இருக்க? இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். பாக்கி பணத்துக்காக ஒரு லாரிய வாடகைக்கு எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கே வந்துருவேன். எதுக்கு நான் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தர வேண்டிய பணத்துக்காக என் வீட்டு டாக்குமெண்ட் நான் உங்ககிட்ட தான கொடுத்துருக்கேன். டாக்குமெண்ட்டை வச்சுட்டு என்ன பண்றது? நாக்கு வழிக்கவா? உன் டாக்குமெண்ட்டை வச்சு கோர்ட்டு கேஸ்னு அலையறதுக்கு என்னால முடியாது. கண்டிப்பா அப்படிலாம் நடக்காது. 3 லட்சம் ரூபாய் வாங்கினதுல அவன் நிறைய பணம் கொடுத்துட்டான்ல, பாக்கியையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவான். அந்த கேமராவை திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா அவன் ஸ்டுடியோல இருக்கிற வேலையெல்லாம் நின்று போயிடும். நிக்கட்டுங்கிறேன், அப்பதானே என் வேலை நடக்கும். நான் 2 நாள் டைம் தரேன், இல்லைன்னா கேமராவை எவனுக்காவது வித்துருவேன். நீ ஸ்டுடியோல இருந்து துரத்தி விட்டியா அந்த சசி பையன், அவன் அந்த கேமராவை கேட்டுக்கிட்டே இருக்கான். புதுசா ஸ்டுடியோ ஆரம்பிக்க போறான், அதோட உன் கதை முடிஞ்சிடும். என் கேமரா அவனுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் வரோட இருக்கும். என்னடா பயமுறுத்துறியா? வரட்டும்டா போலீஸ், நான் பாக்காத போலீஸா? போலீஸ் என்ன தூக்குறதுக்கு முன்னாடி நான் உன்ன தூக்கிடுவேன். அப்ப நீ என்ன ரவுடிசம் பண்ணலாம்னு பாக்குறியா? அப்படி எல்லாம் பண்ணனும்னா நீ இன்னொருத்தரோ பிறக்கணும். எங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்களே, இல்லன்னா ட்ரை பண்ணிருப்பான். இவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு உங்ககிட்ட மரியாதையா நான் சொல்லிட்டேன். ஆனா நீ என்கிட்ட ரவுடி மாதிரி பேசுற, உன்னால முடிஞ்சது நீ செய், வாடா. டேய் இல்லடா, அந்த ஆளு என்ன பண்றான் நான் பாக்குறேன், நீ வா. அண்ணே வாடா.
எதுக்குடா இவ்ளோ பெரிய கத்திரி? இது ஒண்ணும் தையல் கடை கிடையாதே, சின்னதா வாங்க வேண்டியதானே? ஏன் அனாவசியமா செலவு பண்ற? அண்ணா இத காசு கொடுத்து வாங்கல, பக்கத்து கடையில ஓசில வாங்கினி. பைய நீ நல்லா வருவடா. என்னடா ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. இந்த கொடை ஸ்டுடியோல யூஸ் பண்றதுடா, குடுத்துடுறா. இந்த கொடையை நான் சதீஷோட கடையில இருந்து தான் எடுத்தேன். இந்த வெள்ளை கொடையை வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் வெள்ளை ஆயிட்டேன்னு என் பொண்டாட்டி சொல்றா. முதலாளி அம்மா பொண்டாட்டி கூட கிடையாது, என் பொண்டாடி சொல்றா. இந்த கொடை நீங்க பிடிக்க ஆரம்பிச்சது ரொம்ப வெள்ளை ஆயிட்டீங்களா? உன் பொண்டாட்டி சொன்னா அது கரெக்ட் தான். நன்றி வேணும். அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டியடா. இந்த பரதேசி ஸ்டுடியோல வந்து வேலை பாக்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீ எதுவும் சொல்ல வேணாடா. உன்னோட ஒவ்வொரு தேவைகளையும் சொல்லி அவங்கிட்ட நீ எவ்வளவு பணம் வாங்கியிருக்கேன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? உன் பொண்டாட்டி பிரசவத்துல பிரச்சனை வந்து ஐசியூல இருக்கும்போது அவனோட செயினை வித்து தானடா பில்ல கட்டினா, அந்த நன்றியாவது வேணா உனக்கு? இந்த பரதேசியில தானே நம்ம ஸ்டுடியோட பேரை நாசமாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீ வேணா இனிமே நீங்க இருக்க வேணா, வந்து வண்டியில இரு. வா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துறேன். யார்கிட்ட சொல்ல போற? வேணா எவங்கிட்டயும் சொல்ல வேணாம். இங்க பாரு, சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் ஏதாவது ஐடியா வச்சுக்கிட்டு நீ அவன் கூட இருந்தனா கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவன் வெளியில எல்லாம் இருக்க மாட்டான், கண்டிப்பா ஜெயில தான் இருப்பான். நீயும் கூட சேர்ந்து களி தின்னு. நீங்க மகாபாரதமும் ராமாயணமும் படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, திருந்தணும்னு மத்தவங்களுக்கும் தோணணும். நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலியா? எப்படிமா போறது? இது வரைக்கும் நான் கடவுள்கிட்ட மட்டும்தான் தலை குனிஞ்சு நின்னு இருக்கேன், இப்போ வட்டிக்கார முன்னாடி கூட தலை குனிஞ்சு நிக்கிறேன். இப்ப என்ன நடந்துருச்சு கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. அந்த வின்சென்ட் நேத்து ஆபீஸ்க்கு வந்தான், வட்டிக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு பணத்தை திருப்பி குடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்க கிட்ட மரியாதையா பேசவாவது தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு பணம் கொடுத்தவனை மிரட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஆமா, நிச்சயமா இவன் இந்த ஜென்மத்துல திருந்த போறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறமாவது கொஞ்சம் மாறுவான்னு நினைச்சேன். இப்ப புதுசா ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காரு, சினிமாவுக்கு கதை எழுதுறாராம். இவன் யாரு? பட்டுக்கோட்டை பிரபாகர். நிறுத்துறீங்களா? கதை எழுதுறதுக்கு ஐஏஎஸ் டாக்டரேட் எல்லாம் படிக்க வேண்டாம், கொஞ்சம் அறிவு மட்டும் இருந்தா போதும். அது சரி, உள்ளதா இருந்தியா? தெரிஞ்ச வேலையை ஒழுங்கா செய்ய தெரியல, இப்ப கதை எழுதுறேன்னு கதை விட்டுட்டு சுத்துற. டேய், இன்னைக்கு வரைக்கும் உருப்படியா ஒரு புக்காவது படிச்சிருக்கியா? டால்ஸ்டாய், சார்லஸ் டிக்கன்ஸ் இவங்க எல்லாம் யாருனாவது உனக்கு தெரியுமா? தமிழ்ல கதை எழுதுறதுக்கு இங்கிலீஷ் புக் எல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்ல, வாழ்க்கை அனுபவங்களே போதும். அது எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. காலங்காத்தால எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? வாங்கின பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கலாங்கறத பத்தி மட்டும் யோசி. நான் கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ வாங்கின பணத்தை திருப்பி கேட்டு ஏன் ஆபீஸ் பக்கம் இனிமே எவனும் வரக்கூடாது. அந்த ஆளுக்கும் உனக்கும் ஒரு நினைப்பு இருக்கு, அரசாங்க அதிகாரி தானே, லஞ்சம் வாங்கி நிறைய பணம் வச்சிருக்கானே, கொஞ்சம் கொடுக்க வேண்டியதானே. நல்லா விசாரிச்சு பாரு, எவங்கிட்டயும் கை நீட்டி 5 ரூபா கூட லஞ்சம் வாங்காம கிடைக்கிற சம்பளத்துல மானத்தோட குடும்பம் நடத்துறவன் தான் உன் அண்ணன். டேய், பிராக்டிக்கலா நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி அந்த ஆளுக்கு வட்டியை கொடுக்காம நீ வாடகைக்கு விட்டுருக்கிய அந்த வீடு, அதை வித்துட்டு அந்த ஆள் கடன் அடைக்க பாரு. நான் ஒரு வீட்டை கட்டி மாசம் 10,000 ரூபாய் வாடகை வாங்குறதா உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமாண்டா, நீ இப்படித்தானே பேசுவ? நீ ஒரு புது வீடு கட்டுறதுக்காக இந்த வீட்டோட பாகம் வேணும்னு என்கிட்ட கேட்டப்போ கொஞ்சம் கூட தயங்காம நான் உனக்கு பணத்தை கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இங்கேயே நிரந்தரமா தங்கிட்ட. நீ புத்திசாலிதான், நான் தான் முட்டாள். அப்படி இருந்தும் என்னையே குறை சொல்ற, பரவாயில்லடா. ஓகே, இத மனசுல வச்சுதான் இவ்வளவு நாள் எங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? வேண்டாம், எனக்கு யாரோட ஓசும் தேவையில்ல, நான் இங்க இருந்து போயிடுறேன். இங்க பாருங்க, அவர் அந்த மாதிரிலாம் நினைச்சு சொல்லல, தேவையில்லாம நீங்க இந்த மாதிரிலாம் அர்த்தத்தை கண்டுபிடிக்காதீங்க. வேண்டாம், நான் ஒன்னும் குழந்தை, யாரு எதுக்காக பேசுறாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியும். நான் சொல்றேன், நீ எப்ப வந்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லி அவனை வேதனைப்படுத்திட்டு தான் போவ. அவன் பண்ண தப்பதானமா சொன்னேன், கொஞ்ச நேரம் ஆனதும் தனியா உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பாரு. கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து நான் இதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். வரமா இந்த வாரம் ஸ்கூல் திறந்துருவாங்க,
இவ்வளவு நாளா இந்த ஊருக்குள்ள அதிகமான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் ஆர்டர் கிடைச்சது பத்மாஸுக்கு தான். இந்த முறை ஸ்கூல் காலேஜ் எல்லாத்திலயும் ஏறி இறங்கி எல்லா ஆர்டரையும் நாம தான் வாங்கணும். நீ கவலைப்படாத மச்சி, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் திறக்கட்டும், நான் ஃபுல் டைம் அது முன்னாடி தான் நிப்பேன். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒர்க்க பிடிச்சு அந்த பத்மாசம் மூடியாகணும். ஒரு ஸ்டுடியோ முன்னேறணும் அப்படின்னா ஸ்கூல் ஒர்க்க பிடிச்சா மட்டும்தான் முடியும். அதை நீ மறந்துடாத. இனிமே பொம்பளை பிள்ளைங்க போட்டோவெல்லாம் மாஸ் பண்ற வேலையை வச்சுக்காத. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு மறுபடியும் அந்த இன்ஸ்பெக்டர் மாட்டினேன். அன்னையோட அந்த வேலையில பாட்டினப்பா. ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது நீங்க இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரலான்னு தான் நீங்க யோசிக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. கேமரா இல்லாம ஸ்டுடியோக்குள்ளே போக முடியாது. என் கேமராவை அந்த வின்சன் எடுத்து போய் சசிக்கு வித்துட்டான். ஒரு புது கேமரா வாங்குறதுக்கு எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்? செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கேமரா வாங்குறதா இருந்தா கூட 50,000 ரூபாய் ஆகும். அப்படினா என்கிட்ட இருக்கிற நகையை வித்து செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கேமரா வாங்கிடல? வேண்டாம். உன் வீட்ல இருந்து கொடுத்த நகையை அடமானம் வச்சு ஒரு கேமரா வாங்குறது சரியில்லை. இனிமே உண்டு எந்தன்னு சொல்லாதீங்க. அது நம்மளோடதுங்க. பணம் கிடைக்கும் போது திரும்ப எடுத்துட்டா போச்சு. அண்ணா சொல்லிட்டு போனது கேட்டல? இனிமே இங்க தங்கினா சரிப்பட்டு வராது. அந்த வாடகைக்காரங்களை காலி பண்ண வைக்கணும்னா அட்வான்ஸா வாங்கின 50,000 ரூபாய் திரும்ப கொடுத்தாகணும். உங்க அண்ணா அந்த மாதிரி பேசுறாங்கிறதுக்காக நீங்க எந்த போக போறியா? நான் இந்த வீட்டை நிம்மதியா வாழ்றது உன் பையனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்னை இந்த வீட்டை விட்டு போன அவன் சொல்லலையே. நீ தானே அவனுக்கு பொறாம அதே இதுன்னு சொல்லி கோவப்பட வச்ச. அவன் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? என்ன நடந்தாலும் சரி, நான் இங்க இருந்து போகதான் போறேன். நீங்க என் கூட வரணும். நான் வரமாட்டேன். அப்படின்னா நீ அவன் கூட தான் போறியா? அப்ப போ. நான் யார் கூடயும் போகல. உங்க அப்பா வாழ்ந்த வீடு தான் இது. நான் சாகிறதா இருந்தாலும் இந்த வீட்டுலதான் சாவேன். அம்மா நீங்க அப்ப இங்க தனியா இருக்க போறீங்களா? தனியா இருந்தா என்ன பிரச்சனை? பிள்ளைங்களுக்கு வேண்டாத அம்மால ஒண்டி கட்டியாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா சாகுற வரைக்கும் வாங்கின பணத்தை கேட்டு ஒருத்தங்கூட இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னதே இல்ல. கடனும் பிரச்சனையா இருந்தா எப்படிடா ஒருத்தனால நிம்மதியா வாழ முடியும்? உன் அண்ணன் சொல்ற மாதிரி அந்த வீட வித்தாவது உன் கடனை கொடுத்து முடிச்சிரு. நல்ல காலம் வரும்போது வீடெல்லாம் தானா தேடி வரும். அத்தை சொல்றதாங்க சரி. ஒரு வீடு வேணும்னா திரும்ப கட்டலாமே. அத கண்டிப்பா கடவுள் நடத்து வாருங்க. என்னங்க பிளாஸ்க்ல டீ இருக்குங்க, தூக்க வரும்போது எடுத்து குடிங்க. வேணும்னா நானும் இங்கே இருக்கேன். உனக்கு தூக்கம் வரலன்னா உட்காரு. ஏதாவது ஐடியா வந்தா எனக்கு சொல்லு. இன்டர்வல் சீன் ஆயிடுச்சு. சீன் 30. ராஜசேகரோட வீடு பகல். ராஜசேகரோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற ரமேஷோட ஜீப். ரமேஷா நடிக்க போறது யாரு? ரமேஷா நடிக்க போறது யாருங்க? சகலகலா வல்லவன் முகேஷ். என்னையா உள்ள இருந்து எந்த சத்தமும் காணோம்? உள்ளதான் சார் இருப்பான், திருட்டு பசங்களாச்சே. யோ ராஜசேகர், நான் ஃபுட் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் வந்திருக்கேன். கதவை திறக்கிறியா இல்ல உடைக்கட்டுமா? சீன் சரியா வரல, டயலாக் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். கிடைச்சிருச்சு. சீன் 30. ராஜசேகரோட வீடு பகல். ராஜசேகரோட வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற ரமேஷோட ஜீப். வணக்கம் முதலாளி. யார் நீங்க? ஐயோ என்ன தெரியலையா? நான் தாங்க ரமேஷ். ஆமாங்க. பாட்டு கவிதை எல்லாம் எழுதுற ரமேஷ் தானே? கவிதை தான் இப்ப செத்துக்கிட்டே இருக்க. அது கவிதா இல்லையே, செத்தது சங்கீதா தானே? ஆமா, சங்கீதமும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு தானே இருக்கு. விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் போட்ட சங்கீதம் இப்ப எங்க இருக்கு? எல்லாம் போச்சு இல்ல? முதலாளி நீங்க மொத்தமா குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு எங்களை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நான் கவிஞர் ரமேஷ் இல்ல, சாதாரண ரமேஷ். இவங்க அப்பா பணக்காரரா இருந்தோம், இவனோட பேரு பிச்சை. ஆமா பிச்சையா? பேரை கேட்டா எல்லாருக்கும் கொஞ்சம் கேவலமா தான் தோணும். இது சாதாரண பேர் இல்ல, கடவுளோட பேரு. நாங்க எஸ் ஆர் மசாலா பவுடர் கம்பெனிக்காரங்க. ஓஹோ,
எஸ்ஆர் மசாலா கேட்டிருக்கேன். நாங்க இப்ப பயன்படுத்துறது நாராயண மசாலா தான். அதை கொஞ்சம் மாத்தி எங்களோட இந்த அருமையான எஸ்ஆர் மசாலாவை பயன்படுத்தி பாருங்களேன். குவாண்டிட்டி கம்மி, குவாலிட்டி அதிகம். குழம்புல இருக்கிற மஞ்சள் கலர் மாதிரி சிகப்பு கலர் கிடைக்கும். இது என்னது, மசாலாவோட சாம்பிளா? இல்ல, உங்க கடையில இருந்து வாங்கின பிரேக்ஃபாஸ்ட் தான். சாப்பிட நேரம் கிடைக்கல, அதனால பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். அடடா, அது இப்ப ஆறி போயிருக்குமே. சூடா சாப்பிட்டா தானே அது டேஸ்டா இருக்கும். வாங்க உள்ள உட்காந்து சாப்பிடலாம். அதெல்லாம் வேண்டாம் முதலாளி, நாங்க போகும்போது வண்டியில உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். அது சரி, உங்க மசாலா எல்லாம் என்ன மாயம் சேர்க்கறீங்க? ஐயோ, மாயம் எல்லாம் எதுவுமே இல்ல, எங்களுக்கு சுத்தமான மசாலா. அதனாலதான் உங்க வியாபாரம் இன்னும் முன்னுக்கு வரல. படம் பண்றது தப்பு இல்லையா முதலாளி? என்னையா குற்றம்? மாயம் இல்லைனா இந்த காலத்துல மனுஷனே இல்ல. மாயம் சேர்க்காம வியாபாரம் பண்ணன்னு வையே உருப்பிடவே முடியாதியா? ஐயோ முதலாளி, அது பாவம், தப்பு இல்லையா? ஒரு பாவம் இல்லையா? நாம கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு எவனும் உடனே சாகாம இருந்தா போதும். அப்ப உங்க ஹோட்டல்லயே கலப்படம் பண்றீங்களா? மாயம் சேர்க்காம எப்படியா வியாபாரம் பண்ண முடியும்? முட்டா பயல. என் பேர் அது இல்ல முதலாளி, பிச்ச. ரெண்டு ஒண்ணுதான்டா பிச்ச. உங்களை எனக்கு பிடிச்சு போனதாலையும் உங்க மேல அக்கறை இருக்கிறதாலையும் நான் இதை சொல்றேன். எல்லாம் ரகசியமா இருக்கணும். நான் வெஜிடேரியன்ல தான் லாபம் ரொம்ப அதிகம், கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. இன்னைக்கு மட்டன் மீதி ஆச்சுன்னு நாளை கட்லட் ஆக்கிடலாம். சாப்டான மாட்டுக்கறியை எடுத்து அதை ஆட்டுப்பாலோட சேர்த்து வேக வச்சா அது மட்டன் ஆயிரும். காக்கா கறியில நாட்டுக்கோழி முட்டையை உடச்சு ஊத்தி வேக வச்சேன்னு வையே, அது சிக்கன் ஆயிடும். கறியில மிச்சம் ஆயிடுச்சுன்னா மசாலாவை கழுவிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாலு நாள் கழிச்சு எடுத்தாலும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இவ்வளவு நாள் பழசாயிட்டா டேஸ்ட்ல வித்தியாசம் தெரியாதா? அதுக்கு தானே அஜினோமோட்டோ சோடாமாவும் இருக்கு. ஐயோ முதலாளி, இதெல்லாம் சாப்பிட்டா குடல் புண்ணாயிடாதா? இதெல்லாம் சாப்பிடாம இருந்தாலும் கண்டிப்பா வியாதி வரும். பிராண்டிலையும் சிகரெட்லயும் இது உடல் நலத்துக்கு கெடுதல்னு விளம்பரம் கொடுத்து தானே எல்லாரையும் பயன்படுத்த வைக்கிறாங்க. டாக்டர்ஸுங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்புறம் மருந்து கம்பெனிக்கும் வியாபாரம் நடக்க வேண்டாமா? அப்படின்னா நீங்க செஞ்சுகிட்டு இருக்கிறது ஒரு சமூக சேவை. அதுல என்ன சந்தேகம்? இதுக்கு மேல முதலாளியால என்ன செய்ய முடியும்? உங்களால முடிஞ்சதை நீங்க செய்றீங்க. இதெல்லாம் ஒரு வியாபார யுத்தி தானே, இதெல்லாம் இல்லாம எப்படி வியாபாரத்தை ரன் பண்ண முடியும்? அப்படின்னா இதுதான் உங்களோட வெற்றியின் ரகசியம். அப்ப இனிமே நாம டீலிங்ஸ் பத்தி பேசலாம், என்ன சொல்றீங்க? ஆமா சொல்லுங்க, உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சீக்கிரமா சொல்லுங்க சார். மிஸ்டர் ராஜசேகர், ஐ எம் ஃபுட் இன்ஸ்பெக்டர் ரமேஷ். உங்க ஹோட்டல்ல இருந்து நாங்க கைப்பற்றின கெட்டு போன ஃபுட்டோட சாம்பிள் தான் இது. கலப்படம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கான தண்டனை என்ன தெரியுமா? இந்த விஷயத்தை நீங்க முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாம இந்த நடிப்பெல்லாம்? என்ன வேணும்னு சொல்லுங்க, எவ்வளவு வேணும்? ராஜசேகர், நீங்க பணத்தை கொடுத்து பல ஆபீசர்ஸ விலைக்கு வாங்கியிருக்கலாம், ஆனா என்கிட்ட அது நடக்காது. ஓஹோ, அதுவும் உண்மைதான். இப்போ பல ஆபீசர்களுக்கு பணத்து மேல அக்கறையே இல்ல. எல்லாருக்கும் தேவை என்டர்டெயின்மென்ட் மட்டும்தான், புரியுது? அதுக்கும் வழி இருக்கு மைதிலி. எதுக்கு முதலாளி உங்க பொண்டாட்டி கூப்பிடுறீங்க? பொண்டாட்டிலாம் இல்லையா? செல்லம், இந்த ஆபீஸ்ல உள்ள கூட்டிட்டு போய் கொஞ்சம் விலா வரியா பேசிட்டு வா. அட, டைம் வேஸ்ட் பண்ணாம போங்க சார், போங்க. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? பொண்ணை காட்டி இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் நினைச்சியா? சும்மா மிரட்டாதீங்க சார். இந்த மாதிரி ராஜசேகர் எவ்வளவோ பாத்துட்டான், போலீஸ்காரங்க நினைச்சே ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி இருக்கும் போது வந்துட்டாரு ஃபுட் இன்ஸ்பெக்டர். ஒழுங்கா அங்க இருந்து போற வழிய பாரு. டேய் ராஸ்கல், நீ மத்த ஆபீசர்ஸ் மிரட்டா மாதிரியே இந்த ரமேஷையும் மிரட்டலாம் பாத்தியா? அடிக்கிற அடியில 32 கொல்லும் வெளிய வந்து தரோடா பழனி, இவனை அடிச்சு கொளுங்கடா. உனக்கு இந்த சீன் பிடிக்கலையா? பிடிச்சிருக்கே. அப்புறம் ஏன் கை தட்டல? நானும் கை தட்டணுமா? இப்படி கேட்டா என்ன சொல்றது? என் பொண்டாட்டி கை தட்டினா அது எனக்கு சந்தோஷமான விஷயம் தானே? இந்த ரோல கமலஹாசன் பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் ஒரு சின்ன எழுத்தாளமா, இப்ப சூப்பர் ஸ்டார்ஸோட டேட் எல்லாம் எனக்கு கிடைக்காது. கடவுள் புண்ணியத்துல இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு வையே, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு படம் பண்ணலாம். இங்கதான் இன்டர்வல் வரப்போகுதா? இதுதானே இன்டர்வலுக்கு ஏத்த இடம், அதனால இங்கேயே இன்டர்வல் வச்சிடலாம். டீ குடிக்கிறவங்க எல்லாம் டீ குடிச்சிருங்க, 10 நிமிஷம் வண்டி நிற்கும்.
சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்ல டேஸ்ட். எப்படி செஞ்சாங்கன்னு நான் கேட்டு வந்துருவா. நாளைக்கு காலையில ஊருக்கு போனோடனே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும். அதுக்கு உனக்கு வியாதி எதுவும் இல்லையா? எனக்கு இல்லடா, தின்றதே இப்ப உனக்கு ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. அதை உடனே கண்ட்ரோல் பண்ணனா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா, ஒரு நாளைக்கு 10 வேளை சாப்பிடுறது பெரிய வியாதி பாரு. திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்துட்டு குத்தம் சொல்றதுல எனக்கு பிடிக்காது. நீ வண்டியில ஏறு. இவனுங்களும் திங்க மாட்டாங்க, திங்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவானுங்க. என்னண்ணா இப்படி அசந்து தூங்குறீங்க? கீழே போங்க, சிக்கனும் பரோட்டாவும் இருக்கு. ஆ ஓகே ஓகே சார். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கணுமா? ஃபோன் பண்ணிட்டு இருந்ததுனால தான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சு நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். ஓகே ஓகே. உங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கிற இன்டர்வல் பஞ்ச் பயங்கரமா இருந்துச்சு. தேங்க்யூ சார். செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணிருக்கீங்க? செகண்ட் ஹாஃபும் என் வாழ்க்கையும் ஒன்னா சேர்ந்து கடைசியில் ஒரு ட்விஸ்ட்ல வந்து நிக்குது சார். புரியலையே. கதையில இருக்கிற மாதிரியே என் வாழ்க்கையிலையும் பல ட்விஸ்டுகள் நடந்துச்சு. நான் கதை எழுதிட்டு இருக்கும் போது ஒரு சந்தோஷமான செய்தியோட ரஃபீக் எங்க வீட்டுக்கு வந்தா. என்ன ரஃபீக் திடீர்னு வந்திருக்க? முதல்ல என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்த்துக்கள் பூச்செண்ட இந்த கை குலுக்கல் வழி உனக்கு கொடுக்கறேன். உன்னோட 4 கதையோட கதை சுருக்கத்தையும் நான் முகேஷ் சார் கிட்ட படிக்க கொடுத்தேன். அப்புறம் சார் 4 ஓகேன்ட்டாரு. 4 டைலாக் எழுத சொல்லிட்டாரு. இவ்வளவு யதார்த்தமான கதைகளை படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவர் சொன்னாரு. உனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுதே. அப்படிலாம் இல்ல. 4 கதைன்னு கேட்டப்போ அவங்க ரெண்டு பேரும் நடந்து வராங்க, நீங்க அவங்களை அப்படி பாத்துட்டே வரீங்க. ஜஸ்ட் a minute. ஓகே சார். ஹலோ ஹலோ சார்ங்களா? ஆமா முகேஷ் தான். யாரு? நான் ரஃபிக் தான் பேசுறேன் சார். என் ஃப்ரெண்டோட விஷயம் சொல்லியிருந்தல, எழுத்தாளர். ஆமா சதீஷ் தானே. நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் தான் சார். அந்த பேரை கூட மறக்கலையே. பக்கத்துல தான் இருக்காரு. இதை கொடுக்குறேன். இந்த சார் தான் பேசுறேன். பேசு. ஹலோ முகேஷ் சார். சதீஷ், கதையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. தேங்க்யூ சார். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வசனங்களையும் எழுதிருங்க. ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நானும் ரஃபீக்கும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிறோம். இதுக்கு உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். எதுக்கு? வித்தியாசமான கதைகளை வரவேற்றாதான் சினிமா நல்லா இருக்கும். இந்த காலத்துல வித்தியாசமான கதை இருந்தாதான் ஜனங்க படம் பாக்குறாங்க. எனக்கு நேரா வந்து உங்களை பார்த்த நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா. அதுக்கு என்ன, எப்ப வேணாலும் வாங்க. போனை கொஞ்சம் ரஃபீக் கிட்ட கொடுங்க. கொடுக்குறேன் சார். சொல்லுங்க சார். நீ சதீஷ கூட்டிட்டு ஒரு நாள் இங்க வா, விளைவரியா பேசிருவோம். ஓகே சார், நான் நேர்ல வந்து பாக்குறேன். ஓகே ஓகே. ட்ரீட் வைக்கணும். என்ன வேணும்? இந்த சூரிய இருக்கானே, அது சினிமால பாக்குற மாதிரி கருப்பெல்லாம் கிடையாது. என்ன மாதிரி வெள்ளையா தான் இருப்பான். வெள்ளையா இருக்கறோம் அப்புறம் எப்படியா கருப்பா தெரியுமா? வெள்ளையா தெரிஞ்ச ஹீரோ உங்களுக்கு பிரச்சனையாச்சே. சதீஷ், உன் சினிமால எனக்கு ஏதாவது வேஷம் கிடைக்குமா? உனக்கு அந்த அளவுக்கு ஆசை இருந்தா கண்டிப்பா செஞ்சிடலாம். என்ன, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். தம்பி ராமையாவும் பிரகாஷ் ராஜும் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். நீ எனக்கு கண்டிப்பா சான்ஸ் தரணும்னு சொல்லிருக்கல, அதை மறந்துடாத. என்ன டேய், உன் கதையில இவனுக்கு ஏத்த மாதிரி ஆதிவாசி கேரக்டர் இருக்கா? இங்க பாரு, என் கதை முதல்ல சினிமாவா ஆகட்டும். சரிப்பா. எனக்கு நடிக்கல வேண்டாம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இங்க பாரு, சினிமாக்கு போறதுலாம் ஓகே, ஆனா இந்த ஸ்டுடியோ கவனிக்கலன்னு வையே, ஒரு ஈ காக்கா கூட இந்த ஸ்டுடியோக்குள்ள வராது. ரஃபீக், என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு முக்கியமான மேட்டர், அதனாலதான் வந்தேன். ஒரு நிமிஷம் வாயே. ஒரு நிமிஷம். என்னவா இருக்கும்? கிரிப்ட் எல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? இனி ஒரு 2-3 சீன் மட்டும் தான் பாக்கி இருக்கு. அப்போ ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடியூசர் என் கையில வந்து மாட்டிருக்காரு. டைரக்டர் ஷாம் தான். திடீர்னு வந்த ப்ராஜெக்ட், படத்தோட பூஜையை 5 அன்னைக்கு வச்சிருக்கோம். உனக்கு சுக்கர் அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் உன் சம்பளம் வரைக்கும் நான் பிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளவு தெரியுமா? 4 lakhs, 4 லட்சம் ரூபாய். இந்த பாரு, ஒண்ணு மறந்துடாத, இதை யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இந்த ஃபீல்ட்ல பின்னாடி இந்த குத்துறவங்க தான் அதிகம். ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டில தான் பூஜை. சூப்பர் ஸ்டார்ல இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா அங்க தான் இருக்க போகுது. ரொம்ப தேங்க்ஸ்ரா. இதுக்கு எப்படி நான் உங்ககிட்ட நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. நமக்குள்ள இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னடா? நம்ம ப்ரொடியூசருக்கு திடீர்னு டெல்லி வரைக்கும் போக வேண்டிய அவசரம். ஏதோ மினிஸ்டர் பாக்குறதுக்கு தான். 7ஆம் தேதி தான் திரும்பி வருவாரு. ஒரு 3-4 லட்சம் ரூபாய் என் கையில கொடுத்துட்டு போனாரு. அவர் இங்கதான் இருக்க போறாருன்னு நினைச்சு ஒரு 2-3 பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இப்ப என்னடானா, ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு. நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லும் போது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு ப்ரொடியூசர். நான் எங்கிருந்து நான் கொடுக்கறது? எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்? ஒரு 4 லட்சம் ரூபாய் அது தேவைப்படும். கார்த்திக்கும் சின்மையும் பாடணும்னா ஸ்பாட்ல பேமெண்ட் கொடுக்கணும். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலடா. 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது வழி இருக்கா? இவ்வளவு பெரிய அமௌண்ட நான் யார்கிட்ட போய் கேக்குறது? அதுவும் கரெக்ட் தான். பூஜைய மாத்தி வைக்கணும்னு சொன்னா அது அபசகனம் ஆயிடும். அதுவும் இல்லாம நீ முதல் முதலா கதை வசனம் பண்ற படம்.
பூஜை நடக்காம போயிடுச்சுன்னா நீ ராசி இல்லாதவனு இந்த இண்டஸ்ட்ரி பூரா பரவிடும். நீ கவலைப்படாத, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, நானும் பாக்குறேன். இது நடக்கலனா நம்ம தழி எடுத்து சரியில்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதான். அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ, ஆ சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார். ஆ, டெல்லியிலிருந்து ப்ரொடியூசர்ரா, நம்ம அப்புறம் பார்க்கலாம். கடவுளே, 400,000 ரூபாய்க்கு நான் எங்க போறது? ஒரு வீடு கட்டுறதுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. விக்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின வீடு, அதை விக்க வேண்டாங்க. இப்போ தங்கத்துக்கு நல்ல விலைங்க. என் நகை எல்லாத்தையும் வித்து அந்த வின்சென்ட்டோட வட்டி கடனை அடைச்சிரலாம்ல. பாக்கி பணத்துல ஒரு புது கேமராவும் வாங்கிடலாம். இந்த நகைய வித்து அந்த பணத்தை ரஃபிக் கிட்ட கொடுத்தா அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. உன்னோட அப்பா கிட்ட கேட்காம இந்த நகையெல்லாம் வித்தா? அதெல்லாம் பரவாயில்லங்க. வீட்டோட கடனை முடிக்கதானே, அப்படியே கேட்டாலும் பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கோம்னு சொல்லிடலாம். அப்புறம் ஸ்கிரிப்டுக்கு 400,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லிருக்காங்க. சாங் ரெக்கார்டிங்கும் பூஜை எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த போறாங்க. விஜயும் அஜித்தும் எல்லாம் வராங்களா? அம்மா, மகமாயி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடு. நகைய மொத்தமா வித்தாலும் ஒரு 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்காத. மீதி பணத்துக்கு எங்க போறது? அதையும் வின்சென்ட் கிட்டே கேப்போம். கடவுள் புண்ணியத்துல இந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சா எனக்கு கண்டிப்பா நிறைய ப்ராஜெக்ட் இங்க வரும். அப்போ உனக்கு இந்த மாதிரி நிறைய நகைங்க நான் கண்டிப்பா வாங்கி தருவேன். காசு தேவைப்படும் போது இந்த வின்சென்ட் வேணும். பணத்தை திருப்பி கேட்டா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து மிரட்டுறானுங்க. ஆமா, தேவையில்லாம இப்ப அதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? அவனோட சுபாவம் தான் உங்களுக்கு தெரியும்ல. சரி, உன் வீட்டுக்கு இடத்துக்கு சேர்த்து எவ்வளவு பணம் வேணும்? குறைஞ்சது ஒரு 10 லட்சமாவது கிடைக்கணுங்க. கிடைக்கும், கிடைக்கும். அதிகமா போனா ஒரு 5 லட்சம் கிடைக்கும். 5 லட்சமா? டேய், அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எதுக்கும் எந்த விலையும் இல்லடா. அந்த பிரச்சனையா? அந்த அமெரிக்காக்காரனோட ஒரு பிரச்சனை வந்தது. என்னடா அது? பொருளாதார நெருக்கடி. அந்த நெருக்கடி தான். அந்த நெருக்கடியால நம்ம நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. யார் சொன்னது? புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி வரைக்கும் அந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து எங்க முதலாளி அம்மா எந்திரிக்கிறதே காலையில 10 மணிக்கு தான். அது தெரியுமா உனக்கு? 10:30 மணி. அது உங்க பொண்டாட்டி எழுந்துக்கிறதுக்கும் இந்த பிசினஸுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? சரி, அதெல்லாம் விடு. நீ நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு 10 லட்சம் எல்லாம் கிடைக்காது, 5 லட்சம் தான் கிடைக்கும். அவசரமா கேக்குறதுனால இந்த அளவுக்கு குறைக்காதீங்க. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். 6 லட்சம் ரூபாய்னா எனக்கு சம்மதம். நீ என்னடா சொல்ற? நம்ம சதீஷ்தான முதலாளி, கொடுங்க பாவம். சரி, இது எல்லாத்துலயும் கையெழுத்து. நான் கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கதானே இருக்கு முதலாளி. அப்ப இப்ப தரப்போற இந்த பணத்துக்கு யார் வந்து கையெழுத்து போடுவா? செத்து போன உங்க அப்பனா வந்து கையெழுத்து போடுவான்? முதல்ல வாங்கின முதலும் வட்டியுமா சேர்த்து 3 லட்சம், மொத்தத்துல 4 லட்சம் ரூபாய். வீட்டுக்கும் இடத்துக்கும் நாம சொன்ன 6 லட்சம் ரூபாயில பாக்கி 2 லட்சம் ரூபாய் என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதோ அன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்துருவேன். காட் பிளஸ். ஹலோ ரஃபிக். இல்லடா, நான் சொன்ன விஷயம் நடக்குமா இல்லையா? ப்ரொடியூசர் கூப்பிட்டு இருந்தாரு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் ஒருத்தர்கிட்ட பணத்தை கேட்டிருக்கேன். அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்காக வச்சிருக்க பணமா?
ஏழாந்து திரும்ப கொடுத்துறேன்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் வந்துட்டாருன்னா பேங்க் வரைக்கும் போனாலே போதும். வேணும்னா அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சின்னதாக இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுத்துட்றேன். அவர் நாளைக்கு காலையில் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. கிடைச்சது நான் ஃபோன் பண்ணுறேன். எங்கே நான் வரணும்னு சொல்கிறியோ அந்த இடத்துக்கு நான் உடனே வந்துடுறேன். சரி சரி சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸ்விமிங் பூல் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு சார். தேங்க்ஸ். ஆ ரஃபீக், வாடா. நீ வராம நான் ரொம்ப டென்ஷனாவே இருந்தேன். உட்கார். இவ்வளவு நேரம் நான் ஃபிலிம் சிட்டில தான் இருந்தேன். நாளைக்கு பூஜை வேலை எல்லாம் நடக்குதுல்ல. ப்ரொடியூசர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு ஏசி ரூம் தான் கொடுக்கணுமா. ஏசி ரூம்ல படுக்கிறதால உனக்கு சைட் எஃபெக்ட் எல்லாம் வராதுல்ல? ஏசி எல்லாம் வேண்டாண்டா. இன்னையிலிருந்து நீ ஏசி ரூம்ல தான் தங்கணும். ஏசி ரூம்ல படுக்கலன்னா சினிமால உன்னை யாரும் மதிக்க மாட்டானுங்க. இந்த 4 லட்சம் ரூபாய் இருக்க என்ன பாத்துரு? அதெல்லாம் வேணாண்டா. ப்ரொடியூசர் வந்த உடனே இந்த பணத்தை வாங்கி கொடுத்துற. அதை பத்தி நீ பயப்பட வேண்டாம். இந்த பணத்தை நான் வாங்கி கொடுத்துறேன். ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடு. நம்ம ஒண்ணா சாப்பிடலாம். டேய், எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நான் உடனே ஃபிலிம் சிட்டி போய் ஆகணும். நாளைக்கு பாப்போம். என்னோட ஸ்கிரிப்ட நீ கொஞ்சம் படிச்சு பாக்குறியா? நான் படிக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. டைரக்டரும் ப்ரொடியூசரும் தான் இதை படிக்கணும். ராத்திரி உனக்கு டைம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எழுதிக்க. ஏசி ரூம்ல படுக்கும் போது ஐடியாஸ் நிறைய வரும்னா. இந்த பாரு, நாளை காலையில 9 மணிக்கு ரெடியா இரு. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டுடியோக்கு போலாம். வா. ரஃபீக் எழுந்திருச்சிட்டாரா? அவர் நேத்தே ரூம் வேக்கேட் பண்ணி போயிட்டாரு சார். ஃபிலிம் சிட்டிக்கு போனாரு? அது தெரியல சார். பிஏ பிசுங்கெல்லாம் வரதுனால ரொம்ப பிஸியா இருப்பான். அதனால தான் போன் ஆஃப் பண்ணிருப்பான். எதுக்கு நம்ம கிளம்புவோம்? எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க ஒரு புது படத்தோட பூஜை நடக்கும் சொன்னாங்க. எங்க தெரியும்? பூஜையா? டைரக்டர் ஷாமோட புது படம். பூஜைக்கு யாரும் புக் பண்ணலையே. நீங்க இடம் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு ஸ்டுடியோ இருக்கு, அங்க கேட்டு பாருங்க. என்னமோ சதி நடந்திருக்கு. அந்த 4 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு அவன் என்னை ஏமாத்திருப்பானா? May I come in? Yes, come in. Sir, bill. 1315 ரூபாய். அப்ப ரஃபீக் இதுக்கு பணம் எல்லாம் தரலையா? நீங்க பே பண்றத அவர் சொன்னார் சார். அட கடவுளே, என் கையில வெறும் 1200 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. ஊருக்கு திரும்ப போகணும்னா ஒரு 200 ரூபாய் தேவைப்படும். இங்க பாரு, ஒரு 215 ரூபாய் கம்மியா இருக்கு. ஒரு 2 நாளைக்குள்ள நானே இங்க கொண்டு தந்துடுறேன்னு சொல்லு. அது மேனேஜர் ஒத்துப்பாரான்னு தெரியல சார். அப்படின்னா அதுக்கு பதிலா என்னோட மோதிரம் இருக்கு, அதை கொடுத்துறேன். போதுமானு கேளு. சரிங்க சார். ஹலோ. என்னங்க? நான் தான். பூஜைலாம் எப்படி இருந்தது? அஜித்தும் விஜயெல்லாம் வந்திருந்தாங்களா? அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. நீங்க எல்லார்கிட்டயும் பேசுனீங்களா? எல்லார்கிட்டயும் பேசுனேன். கடவுளே, நானும் வந்திருக்கலாம் இல்ல? நீ வராம இருந்ததுதான் நல்லது. இங்க பயங்கர கூட்டமா இருந்துச்சு. என்னாச்சு? நீங்க ஏதோ சந்தோஷம் இல்லாத மாதிரி, உங்க குரல் ஏதோ மாறின மாதிரி இருக்கு. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை போனோட தான் இருக்கும். அப்படின்னா நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? என்ன? நம்ம சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு. நீங்க அப்பாவாக போறீங்க.
என்னங்க எதுவும் பேச மாட்டீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த சமயத்துல நான் பக்கத்துல இல்லைங்கிற வருத்தம். என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? வரவழியில ட்ரெயின் ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. ஏதோ குட்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ட்ரெயின் அங்க இருந்து கிளம்பிச்சு. என்னங்க சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம், நான் சாப்பிட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் படுக்கிறேன். நீ தான் சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் பசிச்சு தான் சாப்பிட்டுட்டேன். இந்த நேரத்துல பசியோட இருக்க கூடாதா? நான் தான் இப்போ தனி ஆள் இல்லையே. என்ன எதையாவது மறந்துட்டீங்களா? இல்ல. என்ன? நான் சந்தோஷமான செய்தி சொல்லியும் எனக்கு ஸ்வீட்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரலையா? நான் வர வழியில வாங்கலாம் நினைச்சேன். ட்ரெயின் லேட் ஆயிடுச்சுல, கடைங்கெல்லாம் மூடிட்டாங்க. நாளைக்கு காலைல வாங்கிடலாம். எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். அதுவும் இல்லாம நீ முதல் முதல்ல கதை வசனம் பண்ற படம். பூஜை நடக்காம போயிடுச்சுன்னா நீ ராசி இல்லாதவனு இந்த இண்டஸ்ட்ரி பூரா பரவிடும். என்னங்க தண்ணி? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல. ஒரு மாதிரியா இருக்கீங்களே. ரொம்ப டயர்டா இருக்கு. அந்த லைட் ஆஃப் பண்ணிட. என்னங்க அஜித்தோடையும் விஜயோடையும் நீங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். அந்த போட்டோவை நம்ம வீட்டுல ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைக்கணும். வைக்கலாம். என்னங்க அப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் நாளை காலையில பேசிக்கலாம். சரிங்க. நகையை விக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? தேவையில்லாத எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியா தான் இங்க வருவேன். ரஃபிக்கு எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கண்டா. அவன்தானே கேமராமேனையும் டைரக்டரையும் எல்லாம் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தான். முதல் முதல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சு அது கை நழுவி போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அவன் இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு தெரியுமா? பூஜை போட கூட காசு இல்லாத புரொடியூசர் தான் லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு படம் எடுக்க போறாரா? அவனை விடவே கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிக்கிறோம். அது வேண்டாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அம்மா ஸ்ரீஜா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. கோயம்புத்தூர்ல இருக்கிற அவன் வீட்டுக்கு போய் நம்ம விசாரிச்சு பார்ப்போம். அவன் எங்க இருக்கான்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. அம்மா, சதீஷ் வீட்டுல இல்ல? இருக்கப்பா. சதீஷே, நீ உட்காருப்பா, நான் டீ எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாமா. 2 நாளைக்கு முன்னாடி ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் நகைய வித்தியா? ஏன் பேசாம இருக்க? கேக்குறேன்ல. அது பின்சனோட பணத்தை கொடுத்து டாக்குமெண்ட் திரும்ப வாங்குறதுக்காக தான். டாக்குமெண்ட் திரும்ப வாங்கினியா? அதுக்கு மேல அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு வீட்டை விக்கிறேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அந்த 4.5 லட்சம் ரூபாவை என்ன பண்ண? என் ஃப்ரெண்டோட ஒரு அவசர தேவைக்காக நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். டேய், நீ சொல்றதெல்லாம் பொய்னு உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு காரணம், நீ டெபுட்டி தாசில்தார் சுகுமாரோட தம்பி. இந்த ஊர்ல எது நடந்தாலும் எனக்கு தெரியாம இருக்காது. இந்த விஷயம் எல்லாம் உனக்கும் தெரியுமா? வீட்டோட கடனை முடிச்சு டாக்குமெண்ட் திரும்ப வாங்குறதுக்கு தான் நகையை கொடுத்தேன். அந்த பணத்தை ஃப்ரெண்டுக்கு கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. பெரிய வள்ளலாச்சே. டேய், கட்டின பொண்டாட்டி கிட்டயாவது எப்பவும் உண்மையை சொல்ல கத்துக்க.
என் பொண்டாட்டியோட நகையை விற்கவோ அடமானம் வைக்கவோ என்ன வேணாலும் செய்வேன். அதுக்கு யாருக்கிட்டே நான் சம்மதம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாத்தீங்கல்ல, அவன் சொல்லிட்டு போறதை கேட்டீங்கல்ல, இவன் இப்பதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான். இவன் இப்படியே போனான்னு வைங்க, கடைசியில தலை சாக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாம ரோட்ல சுத்திக்கிட்டு இருப்பான். அது நடக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா அவனோட எந்த பிரச்சனையிலையும் நான் தலையிட மாட்டேன். என்ன இங்க வந்து படுத்துட்டீங்க? நல்லது கெட்டது சொல்றதுக்கு உங்களுக்குன்னு ஒரு அண்ணன் இருக்காருல, அதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். இதுக்கு எதுக்கு வருத்தப்படுறீங்க? நண்பனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது உதவி பண்றது எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என்கிட்ட ஏன் நீங்க போய் சொன்னீங்க? நீங்க எடுக்கிற எந்த முடிவுலயாவது உங்களுக்கு எதிரான ஏதாவது சொல்லிருக்கேனா? நீங்க சொல்றத கேட்டுக்கதாங்க எனக்கு தெரியும், எதிர்க்க எனக்கு தெரியாது. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஃப்ரெண்டுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் போது வின்சென்ட் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து டாக்குமெண்ட்டை திரும்ப வாங்கிடலாம். நான் சொன்னது எல்லாமே போய், உன் நகையை வித்து எனக்கு கிடைச்ச மொத்த பணத்தையும் கொடுத்தது அந்த ரஃபீக்கு தான். அவன் நம்மளை ஏமாத்திட்டான். அவன் மொத்த பணத்தோட எஸ்கேப் ஆயிட்டான். அவன் சொன்னது எல்லாமே பொய்னு தெரியாது. அவன் என்னை ஏமாத்துறான்னு தெரியாம அவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். நம்ம வீடு நகை எல்லாமே போச்சு. உன் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நான் அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி வருத்தப்படாதீங்க. நான் தங்கியிருந்த ஹோட்டலோட பில்ல கொடுக்க முடியாம என் கையில இருந்த மோதிரத்தை அவங்க கிட்ட அடமானமா வச்சுட்டு தான் வந்தேன். நகையை திரும்ப நம்மளால வாங்க முடியுங்க, ஆனா குடும்பத்துல ரொம்ப தேவையானது பாசமும் அன்பும் சந்தோஷமும் தாங்க. அதெல்லாம் இல்லாம நகைங்கள்லாம் உடம்புக்கு வெறும் பாரமா தாங்க இருக்கும். எனக்கு நகைங்களை விட அதிகமா தேவைப்படுறது உங்களோட பாசம் தாங்க. ரெண்டு மாசமா இங்க யாருக்குமே சம்பளம் தரவே இல்லை, கரண்ட் பில்லும் போன மாசம் கட்டவே இல்ல. அவனுக்கு எப்போ வந்து கட் பண்ணுவானுங்கன்னு தெரியல. பில்லு கட்டாததுனால நேத்து டெலிபோனே கட் பண்ணிட்டானுங்க. இங்க தான் வேலையே இல்லையடா. நீ வேற எங்கயாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ல, உன் வீட்டை பத்தியாவது கொஞ்சம் நினைச்சு பாரு. இல்லடா, நான் எங்கயும் போக மாட்டேன். இவ்வளவு நாள் உன் கூடவே இருந்துட்டு இப்ப உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உன்னை விட்டு போறதுனா இங்க பாரு. நீ கண்டிப்பா சினிமால பெரிய அளவு வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன இது, பிரசவத்துக்காக வீட்டுக்கு போகும்போது யாராவது இந்த மாதிரி அழுவாங்களா? இனி எத்தனை மாசம் கழிச்சு இங்க வருவேன்னு நினைக்கும் போது எனக்கு அழுக வந்துருச்சுங்க. அதுக்கு உன் வீடு ஒன்றும் ரொம்ப தூரத்துல இல்லல்ல, ஒரு மணி நேரம் டிராவல் பண்ண நேரம் உன் வீட்டுக்கு வந்து நிக்க போறேன். நாங்க போனதுக்கு அப்புறம் தினமும் என்ன பார்க்க வருவீங்கல்ல? அதெல்லாம் நடக்காது. பொண்டாட்டியை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாத புருஷன்னு உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்ன தப்பா எடுத்துப்பாங்கல்ல? பாசமான புருஷங்க அந்த மாதிரிதான். உன் நகையெல்லாம் எங்க போச்சுன்னு அப்பா அம்மா கேட்டாங்கன்னா என்ன சொல்வேன்? அத நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல இருக்குன்னு நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இல்லாத நேரத்துல அத்தை கிட்ட சண்டை எல்லாம் போட்டுறாதீங்க. அத்தை பாவங்க. டோன்ட் வரி மேடம், நான் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏமா என்ன இது, ஏன் இன்னும் நீ ரெடி ஆகலையா? இன்னுமா இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா, ராகு காலத்துக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இதோ இப்ப வந்துடுறேன்ப்பா. என்னம்மா நகையெல்லாம் போடாம இருக்க? இல்லம்மா வீட்டுக்கு தானே வரேன், இதுவே போதும்மா. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? பிரசவத்துக்கு வீட்டுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டுட்டு போறது ஊரோட வழக்கம், போய் சீக்கிரம் போட்டு வா. அது பரவாயில்லப்பா, இவன் எப்பவுமே இப்படிதான். எங்க இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துட்டு வரேன். நகைங்க எல்லாத்தையும் பேங்க் லாக்கர்ல வச்சாச்சு. இன்னைக்கு உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போற விஷயம் உனக்கு தெரியும்ல? மாப்பிள்ள எங்க? சீக்கிரமா போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. மாப்பிள்ள அப்பா வேண்டாம்ப்பா. ஏன், என்னாச்சு? விஷயம் என்னன்னு சொல்லு. அது நகையெல்லாம் லாக்கர்ல வைக்கல, இங்க அவருக்கு அவசியமா தேவைப்பட்டதுனால நகை எல்லாத்தையும் அவரு விற்க வேண்டியதா ஆயிடுச்சு.
வித்துட்டானா? கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாத்தையும் வித்து தொலைச்சிட்டானா? அப்பா கொஞ்சம் மெதுவா பேசுறீங்களா? அவருக்கு கேட்டு போகுது. கேக்கட்டுமே, 3-4 லட்சத்துக்கு நகையை வாங்கி போட்டு அமிச்சது இங்க இருக்கிற பிரச்சனையை தீக்கிறதுக்காக இல்ல. இப்படி எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவரும் ஒரு வார்த்தை கேட்கல. நீயாவது எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி வீட்டுல வந்து நிக்கிறது அவனுக்கு பெரிய மான பிரச்சனை. ஆனா பொண்டாட்டியோட நகையை விக்கிறதுல அவனுக்கு எந்த வெக்கமும் இல்ல. எதுக்காக வித்தாங்க எனக்கு தெரிஞ்சாகணும். வேண்டாங்க, அமைதியா இருங்க, தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்காதீங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். ஐயோ, அது சரியா வராது. இவ சொன்ன மாதிரிதான் எல்லாம் நடந்துச்சான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எனங்க சொன்னா வேண்டாம்ப்பா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. சரிங்க, அப்படியே செஞ்சிடறோம். ஏமாப்பிள்ள, நான் கேள்விப்பட்டதெல்லாம் சரிதானா? அவளோட நகையெல்லாம் நீங்க எடுத்து வித்துட்டீங்களா? அந்த நகையெல்லாம் விக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்க. நகை இல்லாம அவ ஊருக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்டு தொலைப்பாங்க. அதோட மானக்கேடு எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். நாங்க ஒண்ணு பெரிய கோடீஸ்வரங்க இல்ல, இருந்தாலும் எங்களால முடிஞ்சதை செஞ்சோம்ல. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. கிளம்பலாம். இந்த மாதிரி எந்த லட்சியம் இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கிற இவன் கூட நீ ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துடலாம் கனவு மட்டும் கண்டுடாத. ஞாபகத்துல வச்சுக்க, இதுக்கு நீ ரொம்பவே வருத்தப்படுவ. வா, வாங்க போலாம். சந்திக்கிறோம். ஸ்ரீஜா, சதீசு அவங்க அங்க இல்லப்பா. காலையில பெயின் வந்துருச்சுன்னு ஸ்ரீஜாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கப்பா. ஒரு வாரம் ஆகுமா? இல்ல, ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. டேய் டேய் டேய்
உங்களுக்கு இப்படி நடந்ததுக்கெல்லாம் காரணம் ரஃபிக் இல்ல, நான் தான். ஆமா சதீஷ், ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட்ல என்னை காப்பாத்ததான் உங்ககிட்ட இருந்த அந்த 400,000 ரஃபிக் எனக்கு வாங்கி கொடுத்தான். நம்ப முடியலல்ல, அதுதான் உண்மை. 5-6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அன்னைக்கு என்னை காப்பாத்துறதுக்காக தான் ரஃபிக்கு இந்த மாதிரி நாடகம் ஆட வேண்டியதா போயிடுச்சு. அந்த படத்தை அன்னைக்கு டேட்ல ரிலீஸ் பண்ண முடியாம போயிருந்தா எனக்கு லட்சக்கணக்கில் நஷ்டமாயிருக்கும். தற்கொலை பண்ணியிருந்திருக்க வேண்டிய என்ன காப்பாத்தி என்னை கூட்டிட்டு வந்தது இந்த ரஃபிக் தான். இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நேத்து பஸ்ல நீங்க நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லும் போது அந்த கதையில வர வில்லன் நான் தான் தெரிஞ்சோம். உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருந்தது இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு மனசுல நினைச்சதுனாலதான். ரஃபிக் சார், மனசுல கெட்ட எண்ணம் இல்லாதவன் தான் ரஃபிக். அவனை பத்தி நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். இந்தாங்க, இதில் 5 லட்சம் ரூபாய் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். 4 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தர வேண்டியது, மீதி 1 லட்சம் ரூபாய் என் புது படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கான அட்வான்ஸ். உங்கள் திறமையை பற்றி ரஃபிக்கு மட்டும் இல்லை எனக்கும் நல்லா தெரியும். ம், வாங்கிக்கங்க. தை மாதம் 1ஆம் தேதி புது படத்துக்கான பூஜை. இங்கே பாருங்க, இது டூப்ளிகேட் பூஜை இல்லை, ஒரிஜினல். நீங்கள் கொடுத்த இந்த பணத்தால் என் குடும்பமே. நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. கையை விட்டு போன பணம் எல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம முதல்ல பண்ண போற ஸ்கிரிப்டுக்கு அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் இதுவரைக்கும் திட்டினது எல்லாமே நீ நல்லா வரணுங்கிறதுக்காக மட்டும்தான். என் தம்பி பெரிய ஆளா வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். டேய், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஒரு பெரிய திரைக்கதையாளரா வரணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசைடா.